ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாஞ்சில் சமையல் உலகம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி தயிர் இஞ்சி குழம்பு. இதுக்கு தேவையான பொருட்கள்: தயிர் 2 கப், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய். முதல்ல ஒரு மிக்சி ஜாரில் இஞ்சி, பச்சை மிளகாய் ரெண்டையும் சேர்த்து கோஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கு கூட 1/2 கப் தயிர் சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்தது மீதி இருக்கிற எல்லா தயிரையும் ஆட் பண்ணிடலாம். இதுக்கு கூட 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்கள் தயிர் கெட்டியாக இருந்துச்சுன்னா தண்ணி சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்தது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துருங்க. இப்போது இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுத்தது ஒரு பேனில் ஆயில் சூடானதும் கடுகு, காய்ந்த மிளகாய், கறிவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கடைசியாக 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிடலாம். இதையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்தது இதை தயிர் இஞ்சி கலவையில் ஆட் பண்ணிடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கட்டியாக சூப்பராக தயிர் இஞ்சி குழம்பு வந்திருக்கு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய தயிர் இஞ்சி குழம்பு சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இந்த ரெசிபியை நம்ம 5 நிமிடத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இதோட சுவையும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸை பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.